ஒடிசா மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ரயில் விபத்து இந்தியா முழுவதும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த ரயில் விபத்தை பொறுத்தவரையிலே மூன்று ரயில்கள் இந்தியாவில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நேரத்திலே மோதி மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம் நிகழ்பெற்றிருக்கிறது. ஹவுராவிலிருந்து புறப்பட்டு சென்னை வந்த ரயில் என்பது வாகனாகா என்ற இடத்திலே விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரயில்தான் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ். தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய அதிவேக ரயில்களில் முக்கியமான ஒரு ரயிலாக இது பார்க்கப்படுகின்றது. அதே போல இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் நேற்றைய தினம் வாகனாகா என்ற இடத்தில் சரியாக ஒரு 7:30 மணிக்கு ஒடிசா மாநிலத்தினுடைய அந்த பகுதிக்கு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் யஷ்வந்த்பூரிலிருந்து புறப்பட்டு கொல்கத்தா சென்று கொண்டிருந்த ரயிலும் ஏறக்குறைய 2 நிமிடங்கள் இடைவெளியிலே வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த யஷ்வந்த்பூரிலிருந்து புறப்பட்டு சென்ற ரயிலானது அந்த சம்பந்தப்பட்ட அந்த விபத்து நடைபெற்ற இடத்திற்கு அருகிலே சென்றபோது 4 பெட்டிகள் தடம் பிறந்து 2வது தடத்திலே கீழே விழுந்திருக்கின்றது. அந்த நேரத்தில் தான் ஹவுராவிலிருந்து புறப்பட்டு வந்த இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் மேலே மோதி 11 பெட்டிகள் சரிந்து அடுத்த பாதையிலே விழுந்திருக்கின்றது. மொத்தம் 15 பெட்டிகள் சரிந்து விழுந்ததில் பெரிய விபத்து என்பது ஏற்பட்டிருக்கின்றது. அருகிலே வந்த மற்றொரு சரக்கு ரயிலும் இதன் மீது மோதியதன் காரணமாக ஒரே நேரத்தில் 3 ரயில்கள் மோதி இதுவரை இந்தியாவில் இல்லாத அளவிற்கு ஒரு பெரிய துயர சம்பவம் சோக சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. மீட்பு பணிகள் மிக தீவிரமாக அந்த பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் விபத்தில் எப்படி மோதியது என்பதைத்தான் வரைகலை உதவியுடன் தற்போது நீங்கள் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மோசமான ஒரு ரயில் விபத்து. சமீபத்திய நாட்களிலே இதுபோன்று ஒரு பெரிய விபத்து நடைபெற்றதே இல்லை.